அண்ணே வணக்கம்ணே. வணக்கம்ப்பா. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி உங்கள் வயலுக்கு வந்திருந்தேன். இந்த கார்பி என்னன்னு ஒன்று டெமோ தந்திருந்தேன், ஆமாம் இந்த இது ஞாபகம் இருக்காண்ணே? அதாவது அது எப்படி போட்டீங்க, மணலில் வரைச்சி போட்டீங்க. மணலில் வரைச்சி போட்டதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்னு இருக்குது? மணலில் வரைச்சி போட்டு இன்னையோட 20-22 நாள் ஆகுது. சரிண்ணே. வேர் வளர்ச்சி நல்ல, சிந்து வேர்கள் அதிகமாக இருக்குது, சல்லி வேர் அதிகமாக அடிச்சிருக்கு அப்படி தானே? அதிகமாக இருக்குது. சரிண்ணே, சரி சரி. செடியும் நல்ல ஒரு பக்குவச்சு ஒரு பருவமாக இருக்குது. சரி சரி சரி. போட்டால் நல்ல ரிசல்ட் தெரியுது. சரிண்ணே சரி. இப்போ செடி நட்டு எத்தனை நாள்லாம் இருக்கும்? செடி நட்டு ஒரு 30-40-50 நாள்கிட்ட ஆகுது. 50 நாள்கிட்ட ஆகுது. 52 நாள் ஆகுது இன்னோட. இப்போ போன வாட்டி நீங்கள் இதே மாதிரி பயன்படுத்தியிருக்கீங்களா? இதுதான் புதுசானே? இதான் முதல் வாட்டி. இதான் முதல் வாட்டி. முதல் வாட்டி பயன்படுத்திருக்கு. போன வாட்டி நம்ம ப்ராடக்ட் எதுவும் பயன்படுத்திருக்கீங்க? நாசா அந்த மாதிரி? நாசா போன வாட்டி நாசா பயன்படுத்திருக்கீங்க அப்படி தான்? நாசா தான் அதிகமாக கொடுத்துட்டு வந்துருக்கு. சரிண்ணே சரிண்ணே. அது எப்படி பறிக்கு பறி கொடுப்பீங்களா இல்லை ஒவ்வொரு பறி எடுத்துகிட்டுமே உரம் போடுறதெல்லாம் நாசா சேர்த்துக்கிட்டே இருக்கு? நாசா சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்படி தானே? போன வாட்டி ஒரு 1.5 ஏக்கர் போட்டால 17 கிலோ நாசாட்ட போட்டிருக்கு. 17 கிலோ கிட்ட போட்டிருக்கீங்க? மொத்தம் அறுவடை பண்ணி முடிக்கல, 17 கிலோ நாசா போட்டிருக்கு. சரிண்ணே சரிண்ணே. குருணிக்கு எவ்வளோ வச்சுனா போட்டீங்க? குருணிக்கு ஒரு பாக்கெட்டு. ஒரு பாக்கெட்டு குருணிக்கு ஒரு பாக்கெட் வச்சு போடுறீங்க? அதாவது இளஞ்செடியிலே ஒரு பாக்கெட் போட்டுறீங்க? இளஞ்செடியிலலாம் வந்து மொத்தத்தில் இந்த வயலுக்கு ஒரு பாக்கெட் தான். காய் எடுத்ததுக்கப்புறம் பறிக்கு 4 கிலோ 3 கிலோ வர போடுவோம். சரிண்ணே. போட்டாலும் 3 கிலோ வரைக்கும் போட்டுக்கிட்டு. குருணிக்கு 1 கிலோ கணக்கு வச்சுருங்க அப்படின்னா? சரிண்ணே சரி சரி சரி. இப்போ இது ஊற்றினதுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது? இப்போ அந்த இதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுது. சரிண்ணே. இதுக்கு மண்ணில் விரசி போட்டால இன்னைக்கு 20-22 நாளைக்கு அப்புறம் வந்து செடியினுடைய கம்ப வளர்ச்சியும் பரவாயில்ல. இது போட்ட செடிக்கும் போடாத செடிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சரிண்ணே சரி சரி சரி. அந்த இது நல்ல ரிசல்ட் இருக்குது, இது மேலும் மேலும் பயன்படுத்தலாம். ஆ சரிண்ணே. உங்களுக்கு தெரிஞ்சால்ட்டையும் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சால்கிட்ட சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரிண்ணே சரி. இந்த டப்பா அந்த மாதிரி போடுறக்கான்ருக்கேன், அவங்களும் வாங்கி போடுதம்னு சொல்லியிருக்காங்க. சரிண்ணே சரி. இன்னும் இந்த வாட்டில் நாசா போடணும். எத்தனை பக்கம் போடுவீங்க எப்போதும் நீங்கள்? நாசா ஒரு பறி பறிச்சுட்டு போன வாட்டி போட்டுச்சு. சரி சரி சரி. இந்த வாட்டி ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு நாசா வச்சாச்சு. யாருக்குனே ஒரு ட்ரிப் போட்டீங்க அப்படி தானே? ஆமாம். இன்னைக்கு 4 நாள் ஆகுது. சரிண்ணே சரி சரி. இப்போ நாசா அடுத்தாலும் கொடுத்துட வேண்டியதான். அடுத்தால கரைச்சி ஊற்றுவீங்களா எப்படின்னு? கரைச்சி ஊற்ற சொல்லியிருக்காங்க. அதனால கரைச்சி ஊற்றி பார்த்துருவோம். சரிண்ணே. வாட்டி கரைச்சி நாசாவை கரைச்சி விட்டுரும். சரிண்ணே சரி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.